Sir, உங்களுக்கு direct question இல்ல இது all ஃபேன்ஸுக்கும் சேர்த்து தான். என்னன்னா இப்போ வந்து ஒரு தமிழ் சினிமா பாத்தீங்கன்னா வெச்சுங்களா ஒரு டிஃபரண்டா வருதுன்னா அந்த படத்தை ஃபர்ஸ்ட் யாரும் தியேட்டர்ல போய் பார்க்கறது இல்ல. ஆரண்ய காண்டம் ஆகட்டும், புதுப்பேட்டை ஆகட்டும், கற்றது தமிழ் ஆகட்டும், தங்க மீன்கள் ஆகட்டும் இதெல்லாம் தியேட்டர் விட்டு 1 வீக் ஓடனே ஐயோ படம் சூப்பரா இருக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன்ப்பா தியேட்டருக்கு போனா இப்போ இல்ல. ஏன் இதெல்லாம் வந்து ஓபனிங்லயே பண்ணாங்கன்னா இந்த படம் கண்டிப்பா ஒரு 25 நாள் 50 நாள் கண்டிப்பா ஓடி இருக்கும். இல்ல ஓடிச்சு தங்க மீன்கள் நீங்க மட்டும் தான் போலன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல சார் நான் ஃபர்ஸ்ட் நாள் தங்க மீன்கள் வந்து mainstream மீட்டிங்னால அதே ப்ரொடியூசர் எனக்கு அடுத்த படம் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல இல்ல சார் நான் அப்படி சொல்லல. நான் நீங்க தங்க மீன்கள் இருக்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம்லாம் பாக்கணும்னு சொல்ல கூடாது. இல்ல வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு வந்து விளம்பர செலவே 10 கோடி ரூபாய். என் படத்துக்கு மொத்த விளம்பர செலவு 25 லட்சம் ரூபாய். எவ்வளவு செலவழிக்குமோ அவ்வளவுதான். இல்ல சார் அதுக்கு காரணம் ப்ரோமோன்னு நினைக்கிறீங்களா இல்ல உடனடியா ஒரு ரிவ்யூ பிசினஸ்னா 100 ரூபாய் பொருளை வித்தீங்கன்னா 125 ரூபாய் கிடைக்கும். இல்ல சார் இது பிசினஸ் ஆங்கிள்ல சொல்ல சார். நார்மலாவே வந்து இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஆரண்ய காண்டம் டிவிடி வந்து எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. இன்னும் யாருமே டிவிடி வரல இப்ப ஏன்னா படத்தை மிஸ் பண்ணிட்டு இப்ப பார்க்க முடியல. இதெல்லாம் ஓப்பனிங்லயே பாத்தாங்கன்னா அந்த படமும் நல்லா ஹிட்டா இருக்கும். புதுப்பேட்டையும் அப்படிதான் உங்களுடைய கற்றது தமிழும் டிவில கேடிவில போட எல்லாருமே பாக்குறாங்க சார். இல்ல பார்த்தானே ஆகணும்ங்கற பார்த்துதான் சார் அவங்க அதை விரும்பி பாக்குறாங்க. கட்டாயத்தோட பார்க்கல சார். கற்றது தமிழ் இப்ப போட்டாலும் Facebookல வந்து ஐ எம் வாட்சிங் கற்றது தமிழ் ஜஸ்ட் வாட்ச் கேடிவின்னு எல்லாமே போட்டு அதை பார்த்து நிறைய பேர் பாக்குறாங்க. இதுக்கான என்ன உடனடியா ஒரு ரிவ்யூஸ் ப்ராப்ளமா இல்ல ப்ரோமோ ப்ராப்ளமா? ஒரு ப்ராப்ளம் இல்ல. நம்ம வந்து 2 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தா 3 கோடி ரூபாய் தான் கிடைக்கும். 10 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தா 30 கோடி ரூபாய் கிடைக்கும் அவ்வளவுதான். பட் படம் ரீச் ஆகுது ரீச் ஆகும். நான் சொல்ற கால்குலேஷன் உங்களுக்கு புரியல. 2.5 கோடி ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஒரு 25 ரூபாய் ப்ரொமோஷன் பண்ணீங்கன்னா 4 கோடி ரூபாய் கலெக்ட் ஆகும். அப்ப அது ஹிட். 10 கோடி ரூபாய் படம் எடுத்து 10 கோடி ரூபாய் ப்ரொமோஷன் பண்ணா 30 கோடி ரூபாய் கலெக்ட் ஆகும். நீங்க 30 கோடி ரூபாய் கலெக்ட் ஆன கலெக்ஷனையும் 4 கோடி ரூபாய் கலெக்ஷனையும் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இதனுடைய பட்ஜெட் என்ன அதனுடைய பட்ஜெட் என்ன இதனுடைய ப்ரொமோஷன் என்ன அதனுடைய ப்ரொமோஷன் என்ன மித்தபடி ரீச்னு பாத்தீங்கன்னா நீங்க கற்றது தமிழ் வந்தப்ப பார்த்தாலும் பார்க்கலைனாலும் நீங்க பார்த்துதான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் என் படம் நீங்க தியேட்டருக்கு தமிழ்நாட்டில் மிஞ்சி போனால் 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க. பாப்புலேஷன் 8 கோடி பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் எப்படி படம் போடுது? டிவியில தான் போகுது, டிவிடியில தான் போகுது. டிவிடியில் பார்க்குறதும் சேட்டலைட்டில் பார்க்குறதும் ஒரு டேரக்டரா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ராடக்ட் எவ்வளோ பேர்த்த போய் சேர்ந்தோ போய் சேர்ந்துட்டே இருக்கு. பணம் விஷயத்தை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன் நான். முதல் நாளே எல்லாரும் போய் அப்படியே பார்த்தே ஆகணும். இல்ல சார் முதல் நாள் சொல்ல அப்புறமேட்டு இப்போ நார்மலா ஒரு படம் வந்து இப்போ பேசுறது வந்து அப்படியே ரீச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். படம் பார்த்தோன்னே அப்போ நல்ல ஒரு ஓப்பனிங் ரீச் ஆச்சுன்னா நான் நிறைய கொஞ்சம் பணம் எனக்கு எக்ஸ்ட்ராவா கிடைச்சிருக்கோம். நான் ஒரு வீடு வாங்கியிருப்பேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை.